Hey guys, Assalamualikum, welcome back to my channel. In this channel, we share going to share DIML, that is the day in my life. Last video, we are going to share a custom meet with macca. On the day, in the morning and night, we are going to share with you in this video. If you are watching this first time, subscribe to my channel, subscribe to my channel. That is my In the video, உங்களுக்கு பிடிச்சதாகும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ skip பண்ணாம full video பாருங்க Friday and Sunday, Jumma Ode, wife Sayum, and the day am energetic akra in the Utan, in the Udida smellum, mindukum relaxaikum. Usually, enaka personala, enaka pidukumanala, na usually in the Friday morning, Udveche or Palakamave poche, and the day start aramadri or feeling in the Uda vechi I'd smell varakolata. Friday and Sunday inga holiday madri maximum naanga vandu after 10:30 tha inga day start aara wake up pandra maximum ellarume inga apdi tha 10:30 11 ku tha ellanda day me start aara morning breakfast eduvume edukka mattom morning tea illenda coffee andha maari tha irpam direct ah lunch tha irpam ensna morning breakfast irukkathu time ikkaadu hetaga 10:30 11 க்கு தான் வர்க் அப் பண்ற அதனால டீ இல்லனா காபி எடுப்போம் நான் காபி தான் எடுப்பேன் ஹஸ்பண்ட் டீ எடுப்பாரு நான் வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஏசரி ஃபீ ஹங்கிரி ஆயிந்தனக்கா நான் இந்த மாதிரி லைட்டா ஏசரி பன் எடுப்பேன் ஹஸ்பண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாரு அவர் டைரக்டா லஞ்ச் தான் Friday and Sunday, all at home le me special a essay ready panuam. Na inde ki lunch ke side dish a or dessert ta ready panapordu. Adun custard powder vechi. Adukku vande na fresh milk eduthukuren. Adode custard powder eduthukuren. Idu vande Sri Lankan custard powder. Adode sugar eduthukuren. Matha condensed milk. Condensed milk optional than irunda podelum. Illensana skip panniyudelum. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் கண்டன்ஸ் மில்க் போட்ட உடனே நல்லா டைட்டாக பார்க்கும் அதனால ஸ்டவ்ல ஏற்றும் போதே நல்லா mix பண்ணிக்கலாம் எந்த ஒரு லம்ஸுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க அதிலே ஸ்மெல்லுக்காக வெள்ளை எசன்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு காடமம் பவுடர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கொள்ளும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க எந்த ஒரு லம்ஸுமே இல்லாம இந்த மாதிரி mix பண்ண போற ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சு கை விடாம இந்த மாதிரி mix பண்ணனும் 2-3 minutesல இந்த மாதிரி டைட்டாக பாக்கும் அந்த நேரத்துல வந்து nuts ஏசர் nuts இல்லனக plums போடலும் இந்த மாதிரி சிறுசா chop பண்ணி எடுத்து அதல தூவி அதே mix பண்ணிக்கோங்க nuts வந்து ஆப்ஷன் எடுத்தான் இருந்தா போடலும் இல்லன்னா skip பண்ணி விடலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரக்குள்ள இந்த மாதிரி பபிள்ஸ் போற மாதிரி இந்த மாதிரி டைட் ஆயிக்குன்னு வரக்குள்ள ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பவுல்ல இந்த மாதிரி ஊத்திக்கோங்க ஊத்தி அதுக்கப்புறம் அது ஆறும் வரைக்குமே அப்படியே வெளியில வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்ல போடணும் சூட்டோடே போடாம குயிக்காவே இது வந்து டைட் ஆவிடும் வெளியில வைக்கக்கோல Custard pudding set ஆகும் வரைக்கும் அதுக்கு மேல லேயர் தான் ரெடி பண்ணப் போறது அதுக்கு 250 ml வந்து fresh milk எடுத்துக்கிறேன்
அதோட 2 tablespoons சுகரும் 1 tablespoon கண்ட்ஸ் மில்க்கும் எடுத்துக்கிறேன். மற்ற ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன், அதுவும் 1/2 teaspoon சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் நான் 250 ml எடுத்தேன், அதில் வந்து 200 தான் நான் ஆல்ரெடி சேர்த்தேன். இப்போ வந்து 50 ml தான் கோன்ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறது. இதுக்கு வந்து 2 tablespoons கோன்ஃப்ளார் எடுத்துக்கிறேன். டோட்டலாக வந்து 250 ml 2 tablespoons கோன்ஃப்ளார் தான் கரெக்டான மெஷரிங். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச மில்கை வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக பாயில் ஆகிக்கொன்னு வரக்குள்ளே அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச கோன்ஃப்ளாயம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு தான் செய்யணும். ஒரு 2-3 minutes இந்த மாதிரி டைட் ஆகிடும். அண்ணனை தேக்கி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நான் க்ரீம் எடுத்துக்கிறேன், 170 grams. க்ரீம் வந்து என்ன பிராண்ட் ஃப்ரெண்ட் எடுக்கலும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண போகிற நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச டெசர்ட்டை வந்து இதில் போட்டு அதையும் இதோடைய சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1 to 2 or 3 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் ஸ்ட்ராபெரி சிரப் 1 tablespoon சேர்த்துக்கிறேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் இப்போ நல்லா செட் ஆகிக்கி இதுக்கு மேலால் நான் வந்து ஃபுட்ஸ் சேர்த்தேன். லைக் ஃபுட்ஸ் எப்படின்னு சொன்னாக்கா எங்களோட சாய்ஸ் தான். எங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் விருப்பமோ, எங்கள்கிட்ட எது எது இருக்கோ அதெல்லாம் சேர்க்கணும். ஃபுட்ஸ் அது மாதிரி நட்ஸ் பிளாம்ஸ் அதுகளும் சிறுசாக சொப் பண்ணி சேர்த்து அதுக்கு மேலால் செகண்ட் லேயரை மிக்ஸ் பண்ணி வச்சதை போட்டு நல்லா சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து டெக்கரேட் பண்ணணும். நான் டெசர்ட்டை செட்டாக வச்சுட்டு லஞ்சை தான் ரெடி பண்ணது. லஞ்சுக்கு ஸ்பெஷல் இன்றைக்கு ஃபிஷ் பிரியாணி தான். ஃபிஷ் பிரியாணி நான் எந்த சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்க சுட்டி இதை டீட்டெயிலாக நான் வீடியோ ஷூட் பண்ணல. உங்களுக்கு வேணுமென்ற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா வைக்கு கலரிங் தான் போட்டு க்ரீன் கலரும் ரெட் கலரும், மற்றபடி சேம் ரெசிபி தான், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நான் லஞ்சை ரெடி பண்ணி வழியக்கொள்ளே டெசர்ட் செட் ஆகிட்டு இப்போ டெசர்ட் தான் நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். கார்னிஷ் பண்ணதுக்கு நான் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறேன், அதோட கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபுட்ஸ் வந்து எப்படின்னு சொன்னாக்க எங்கள்கிட்ட சாய்ஸ் தானே. எங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் என்ன எடுக்கணும் இல்லைன்னு சொன்னாங்க நட்ஸ் பிளாம்ஸ் அதுகளை வச்சும் கார்னிஷ் பண்ணலும், ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சும் கார்னிஷ் பண்ணலும், இல்லைன்னா பிளேனாகவும் எடுக்கலும். இந்த டெசர்ட் வந்து ஃபுல்லாகவே செட் ஆகிறல. ஐஸ்கிரீம் எப்படி நாங்கள் நட்ஸோடு தின்றோம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று தான் வரும். அந்த க்ரீம் சேர்த்து சுட்டியும் ஃபுல்லாகவே செட் ஆகாது. அந்த மிடில் நட்ஸும் கீழே வந்து லேயருக்கு வந்து கஸ்டர்டும் போட்டு சுட்டியும் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று தான் வர்றது. இது வந்து நான் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி தான் நான் வந்து சர்வ் பண்ணது. பார்க்கவே நல்ல அட்ராக்டிவாக இருந்த டேஸ்ட்டும் நல்ல யம்மியாக இருந்த கட்டாயம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்செல்லாம் எடுத்து முடிஞ்சு போகிறது தான் போகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 o'clock மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கே போனோம்னா மக்காவுக்கு தான் போகிறது. அந்த ஈவினிங் 5:30 சன்செட் ஆகிற அந்த வியூ பார்க்கவே நல்ல அட்ராக்டிவாக இருந்த பர்சனலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த மார்னிங் நைட்டை விட இந்த ஈவினிங் சன்செட்டில் ட்ரெவல் பண்ணது நல்ல விருப்பம். அந்த வியூ பார்த்துக்கோ நிற்கவே மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அவ்வளவு பர்சனலாக இருக்கும் அந்த ஈவினிங் சன்செட் நேற்றுக்கு.
இந்த சிம்டம் காணக்கொள்ள எல்லாருக்கும் மக்காவை தான் ஞாபகம் வர. அங்கே மக்காக்குள்ளே வந்ததோடய டிரெக்டாக வந்து ஜம்சம் எடுக்கத்தான் போனது. ஜம்சம் தண்ணி எடுத்துக்கொண்டே நாங்கள் மக்காவுக்கு போகலாம்னு சொல்லி இல்லைன்னா இது 11:30 க்ளோஸ் ஆகிற அதனால தான் வந்ததோடே இங்கே வந்த வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு எத்தனை பொட்டில் வேணுமென்னு சொல்லி இங்கே வந்து மக் பண்ணி எடுத்துக்கொண்டு ஒரு பில் ஒன்று தர அதை எடுத்துக்கொண்டு போகணும். அப்புறம் தான் மணி பே பண்ணணும். மேக்ஸிமம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு வந்தாக்களும் இங்கே வந்து தான் வந்து ஜம்சம் தண்ணி எடுக்கிறேன். நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து எங்கள் நம்பர் புழுகும். அதுக்கப்புறம் அவங்க பில் ஒன்று தர அந்த பில்லை எடுத்துக்கொண்டு போய்த்து ஏன்னா ஸ்கேம் பண்ணணும். ஸ்கேம் பண்ணதோடே எங்களுக்கு சைட்டால் பொட்டில் வரும். மேக்ஸிமம் ஒருத்தருக்கு வந்து 20 bottles மாதிரி எடுக்கணும். நாங்கள் 4 தான் எடுத்தது. ரஷ்ஷும் அவ்வளோ பெருசாக ஈக்கல்ல, அவ்வளோ பெரிய க்ரௌடன் ஈக்கல்ல போனதோட ஈஸியாகவே பொட்டில் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். நான் ஹரத்துக்கு போனதோடே போகக்குள்ள இஷா அதான் சொல்லியே அதோடய இஷாவையும் ப்ரே பண்ணதுக்கு போனேன். நல்ல ரஷ் இருந்த எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி வந்திருந்த எல்லா நாட்டிலையும் ஓப்பன் ஆக்கி சுட்டியும் நிறைய ட்ரெவல்ஸ் வந்திருந்த அவ்வளோ ரஷ்ஷாகவே இருந்தேன். கொஞ்சம் அந்த சவுண்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு 10:30-11 ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு ஏன் இன்றைக்கு மார்னிங் டு நைட் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இக்மெண்ட் நம்பர், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இக்மெண்ட் நம்பர், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் த பட்னோ சோ டு கெட் நியூ அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஷா அல்லாஹ் சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தட் டேக் கேர், பை பை.